கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. உஷா, நான் ஐம் கிவிங் யூ ஹோஸ்ட். இப்போ பிக்சர் குவாலிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சா? நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன், இதே வச்சிட்டு இருந்தேன் ஐயாவுக்கும். இல்ல, நீங்க அது அப்புறமா ரன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதே அன்னைக்கு நீங்க இருந்தீங்க இல்லையா, அந்த சைஸ்ல அந்த குவாலிட்டியில இருக்கு. ஐயா இருக்கும் போது இந்த குவாலிட்டிக்கு வரல. என்ன காரணம்? இதேதான், அப்படிதான் வச்சிருந்தோம். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். வணக்கம். வணக்கம் பிரேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார், குட் ஈவினிங் சார். வணக்கம் பிரேம். வணக்கம். வணக்கம் சார். அதான் சார், நம்ம இப்போ கொஞ்ச நாளா நான் வந்து வெறும் லிசனராகவே இருந்துட்டு இருந்தேன், எனக்கு கொஷின்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ திருப்பி இன்னும் ஒரு கொஷின்ஸ் வந்திருக்குன்னா, ஐயாவோட புரிதலை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஆங்கிரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஒரு இதுன்னா, நம்ம நம்ம லைஃப்ல வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு பல விஷயம் இருக்கும், ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கையில வந்து நம்மளுக்கு பணம் வர்றதுக்குன்னு முக்கியமா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம லைஃப்ல, அதுக்குன்னு ஒரு சாய்ஸ் தான் இருக்கும். நம்ம அதை பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும்ல சார், அதுல வந்து டிவியேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அது அப்பப்போ வந்து கம்ப்ளீட் டிவியேஷனா மாறுது. அப்போ வந்து இந்த பணத்தோட நம்ம மனசு பிடிச்சதா செய்யணுன்ற மாதிரி தோணுது. அது அப்போ அதை அவாய்ட் பண்றது எப்படின்றது தான் இப்போ எனக்கு, அது அதை என்னால் சால்வ் பண்ண முடியல. சரிதான், உங்கள்கிட்ட கேட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். இல்ல, இப்போ உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு சீரியஸா இல்லையா, இல்ல எப்படி, இல்ல சீரியஸான தேவையா இருக்கா? சீரியஸான தேவையா தான் சார் இருக்கு, ஆனா நம்ம அதை பண்ணி தான் ஆகணும்னு இருக்கு. ஆனா நம்ம இப்போ நமக்கு அடுத்த மாசத்துக்கோ இல்ல அடுத்த வாரத்துக்கோ சோத்துக்கு இருக்காது அப்படின்னா நீங்க எப்படி டிவியேஷன் பண்ணுவீங்க? கண்டிப்பா. இந்த மாசம் சம்பளம் கிடைக்கலன்னா உங்களுக்கு சோறு இல்லைன்னா என்ன செய்வீங்க அப்புறம்? அடுத்து என்ன, அடுத்து என்ன பண்ணணும்ன்றது? செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகே, கிடைக்காது வச்சுக்கோங்க. உங்க டிரான்ஸ்போர்ட் பர்சனல் எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு காசு இருக்காதுன்னு வச்சுக்குவோம். அப்ப எப்படி நீங்க டிவியேஷன் பண்ணுவீங்க? எஸ் சார். அதுக்கெல்லாம் யாராவது உங்களுக்கு நிறைய பணம் தராங்களா? இல்ல சார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல, அப்படி ஏதாவது நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்குதுங்கிறதுனால கூட ஏதோ ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு அக்கறை இல்லாம கூட இருக்கலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அப்படி ஒண்ணு இல்ல. அப்படி இல்ல சார், பணம் நிறைய இருக்குன்னா இல்ல, பணத்துக்கான தேவை இல்ல. இப்போ நம்ம வீட்டுல சாப்பிட்டுறோம், வெளியவும் போறது இல்ல, நம்ம வேற எந்த வேலையும் நம்மளுக்கு கிடையாது, பணம் போறதுக்கான வழி இல்ல. நம்ம இப்போ அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப் மூவ் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மணி வேணும், நம்ம ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு இருக்கு. இப்ப 28 வயசு ஆயிடுச்சுன்னு படிச்சுட்டு தான் இருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு இருக்கா இல்லையா பணம் தேவைன்றது? இப்போதைக்கு இல்ல சார், ஆனா நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனா தேவைப்படும் சார். இப்போதைக்கு இல்ல சார். ஏன்னா இல்ல, இப்போ உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் வராம நீங்க வந்து அந்த வேலைக்கு எவ்வளவு தூரம் போக மாட்டீங்க? ஓகே 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 சார். ஏதோ ஏன்னா இப்ப வழியே இல்லைன்னு போறதுக்கும் வந்தா பாத்துக்கலாம்ங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்ல? எஸ் சார். அப்ப அந்த சீரியஸ்னஸ் நம்ம இப்ப எப்படி சார் கொண்டு வரலாம்? இப்ப அது ஒர்க் கண்டிப்பா தான் நமக்கு தெரியுது முக்கியம். அந்த அளவுக்கு அது இன்வால்வ்டா என்ன இறங்கலான்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப
பேசிக்கலாம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஆனா இப்போ ஒரு சில டைம்ல வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்றோம் சார், 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஒர்க் பண்றோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு அதை பத்தி அவசியம் இல்லை, நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், எனக்கு வழி இல்லை. நான் சொல்ல முடியுமா எனக்கு நீ வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது முடியாது சார். எனக்கு ஆஃபீஸ் போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை வச்சுக்குவோம், நான் அப்படி இருக்க முடியுமா? முடியாது சார். அப்ப நமக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ, நமக்கு சலுப்பு இருக்கலாம், போர் அடிக்கலாம், என்ன கூட இருக்கலாம், நம்ம அதை தாண்டி ஒழுங்கா நம்ம வேலைக்கு போய் தானே தீரணும். எஸ் சார் எஸ் சார். அதான் சார் பாக்குறீங்களான்னு நான் கேட்கறேன், உங்களுடைய பாக்குறீங்களா? எஸ் சார் நான் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதாவது என்ன இப்போ ஓகே அவ்வளவுதான் ஈஸ்ட் அதுதான். ஓகே ஓகே சார். அதாவது நமக்கு ஒரு 7-8 மணி நேரம் அல்லது ஒரு 8-10 மணி நேரம் இது அது சம்பந்தமான உங்க ஸ்டடி சம்பந்தமானதுல நீங்க இன்வால்வ்டா இருக்கிறீங்களான்னு பாருங்க. இன்வால்வ்டுனா உங்களுக்கு புரியாம போகலாம், கொஞ்சம் டீவியேஷன் ஆகலாம், என்ன கூட ஆயிட்டு போடுறோம். மற்றபடி ஆனா நீங்க உங்களுடைய முயற்சி எஃபோர்ட்ல நீங்க அது இருக்கிறீங்களான்னு மட்டும் நீங்க பாத்து. ஓகே ஓகே சார் ஓகே சார். அதான் இது இந்த சைக்கிள் மாரி மாறுது சார். இப்போ நம்ம ஒரு 5 டேஸ் ஒர்க் பண்ணுவோம், அப்புறம் ஒரு 3 டேஸ் திருப்பி டல் ஆகும், திருப்பி ஒரு 5 டேஸ் பீக்ல போய் ஒர்க் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆஸ்லேஷன்ஸ் இருக்குன்றான் சார். நீங்க மொத்தமா பார்த்தா இல்ல அந்த அளவுக்கு சீரியஸ் ஆகலங்கறது இதெல்லாம் சொல்றேன். ஓகே ஓகே சார். வலி இல்லங்கறவங்களுக்கு வேற இல்ல. சரி சரி. அந்த அளவுக்கு இன்னும் நீங்க சீரியஸா ஆகலன்னு அர்த்தம் அவ்வளவுதான். இப்போ எனக்கு வேற ஆப்ஷனே இல்லன்னா நான் போய் தான் ஆவேன் பிரேம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆப்ஷன் இருக்கிறதால நான் அவ்வளவு சீரியஸா இறங்க மாட்டேன்ல. ஓகே சார். அதனால வேற வழியே இல்லைங்கிற முடிவு நீங்க வந்தீங்கன்னா முடிஞ்சு தீர்வு. சரிங்க சார் நான் ஒர்க் பண்றேன். தேங்க்யூ சார். வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். குமரேசன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம். சார் சார் வணக்கம் சார். சார் இப்போ கொஞ்ச நாளா வந்து நான் இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லது சார். ஸோ இந்த ஞானப்பாதையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் என்னால வந்து அந்த விடுபட்ட நிலையில இருக்க முடியுது. முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னால வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. விச் மீன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து திடீர்னு ஒரு ஒரு திங்கிங்ல போயிட்டே இருப்பேன், டக்குன்னு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது, ஓஹோ நம்ம திங்கிங்ல போயிட்டே இருக்கோம், ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு அந்த ஒரு அந்த அளவுக்கு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நான் இன்னும் முன்னேற்றம் அடைய நீங்க பீயிங் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா நீங்க என்ன சார் எனக்கு டிப்ஸ் கொடுப்பீங்க? நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க தான் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆமா. தெரிஞ்ச கணம் அதுல இருந்து விடுபட்டு வந்துடுறீங்க இல்லையா? ஆமா. அதை செஞ்சா மட்டும் போதும் சார், வேற எதுவும் தனியான டிப்ஸ் தேவையில்லை. இது வந்து அதான் இது சும்மா ரொம்ப மினிமமா இருக்கு. இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கணத்துல நீங்க தான் ஏதாவது எந்த டைம்ல நீங்க தான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு டைம் பீயிங்ல தெரியும்ல சார். நிச்சயமா. ஆமா சார். அப்ப அந்த டைம்ல இருந்து மேற்கொண்டு நாம திங்க் பண்றதுல இருந்து விடுபட்டலாம் தானே? கரெக்ட். அந்த அந்த கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, அந்த டியூரேஷன் வந்து இன்கிரீஸ் ஆகல, அதுக்கப்புறம் திருப்பி நம்மள அறியாம திருப்பி திங்கிங் போகுது. அந்த தடவை டிவியேஷன் ஆனாலும் தப்பு இல்ல. உங்களுக்கு தெரியும் போதெல்லாம் திரும்ப ரீகனெக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்க முடியலாம். முடியாதா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிக்கலாம். வேற தெரியும் போது ரீகனெக்ட் பண்றது மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. டிஸ்கஷன் ஆகிறதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல, ஆனா ரீகனெக்ட் பண்றதுக்கு நீங்க பொறுப்பு. கரெக்ட். ஓகேங்களா? டிவியேஷன்ங்கிறது நேச்சர், ரீகனெக்ட்ங்கிறது உங்களுடைய எஃபோர்ட். ஓகே. நீங்க உங்களுடைய எஃபோர்ட் மட்டும் செஞ்சீங்கனா போதும், டிவியேஷன் பத்தி கண்டுக்க வேண்டியதே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா டிவியேஷன் குறையும். ரீகனெக்ட்ங்கிறதுல விட அந்த
அதோட ஒன்றி போற நேரம் அதிகரிக்கும். அதுக்கு நீங்க எந்த எஃபோர்ட் இல்லாம நேச்சுரலாவே அது அதிகரிச்சிடும். நீங்க ஒண்ணும் பண்ண தேவை. ஓகேங்க, புரியுது. சோ திஸ் will take time. இது வந்து டிவியேஷன் ரீகனெக்ட், டிவியேஷன்ல இருந்து சீக்கிரமா ரீகனெக்ட்க்கு சீக்கிரமா வந்துருவீங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா தான் இது மாறிட்டே போகும். அப்படியே இல்ல, அது நம்ம நேச்சுரலா அது சேஞ்ச் ஆகுறது, நாம கொண்டு வர்றது இல்ல. நம்மளுடைய வேலை டிவியேஷன்ல இருந்து இருக்கிறோம்னு தெரிஞ்சிட்டோம்னா ரீகனெக்ட் ஆகிக்கலாம், அவ்வளவுதான். அது மட்டும் செஞ்சா போதும். அஞ்சு ஏன் இவ்வளவு நேரம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதோ அதெல்லாம் தேவையற்றது, அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அதெல்லாம் கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் பார்ட் மாதிரி, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியதே அவசியம் இல்லை. டிவியேஷன் வருத்தமே படாதீங்க சார். உங்களுடைய ஒரே ஜாப் தெரியும் போல நீங்க ரீகனெக்ட் பண்ணிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், ஜஸ்ட் அவ்வளவுதான். அது ஒரு தோல்வி, முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டோம், ஐயோ நம்ம விட்டு போகுதே அப்படின்ற எண்ணம் வேண்டாம். அதம் சார்ந்தது தானே, அதை பூரா விட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ இது நாளடைவுல போக போக இந்த இது ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு வந்து இது ஜாஸ்தி ஆயிட்டே போகும். இதையும் நீங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போட செய்யாதீங்க. நம்மளுடைய வேலை நமக்கு தெரியும் போது ரீகனெக்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்மளால முடியும். அதை தவிர வேற ஏதாவது பண்ண முடியுமா? வேற முடியாது, கரெக்ட். அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, انا கோல் வச்சு வச்சு பழகிட்டோம் இல்லையா, அதனால வந்து இல்ல சார், அதனால தான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் போதுல நீங்க ரீகனெக்ட் பண்றது மட்டும் தான் நம்மளால அறிவு சார்ந்து செய்ய முடியும். வேற ஏதாவது செய்ய முடியுமா சார்? தெரியாது மித்ததெல்லாம் அப்படின்னு வச்சுக்கீங்க. ஓகே, அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரீகனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிக்காக எல்லாம் எடுக்க வேண்டாம். தெரியும் போது நம்ம டிவியேஷன் ஆயிட்டோம், திரும்ப ரீகனெக்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அவ்வளவுதான். அப்படிங்கறத எடுத்துக்கங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், அது இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்கிறது தான் இலக்கா இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேலை தெரியும் போது ரீகனெக்ட் பண்றது மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அதை நேச்சுரலாவே அது இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வரும், நாம உருவாக்குறது. அதான் இப்ப ஐயாட்ட கூட பேசினீங்க, இப்போ பேசிட்டு அதான் அதே தான் கேட்டேன். அதாவது இப்ப ஓய்வா இருக்கும் நேரத்துல வந்து அந்த தாட்ஸ் மேலதான் வந்து கவனம் போகுது. கண்டிப்பா ஒரே உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு வேலை கூட இல்ல. தெரியும் போது நீங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிய டிஸ்கனெக்ட் போயிடுங்க, அவ்வளவுதான். நாம தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம்னு தெரிஞ்ச டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியும் போதே நீங்க எதையுமே பர்டனாவே எடுத்துக்க வேணாம், தூக்கி சுமக்கவே வேண்டாம்னு சொல்றேன். வந்து நேச்சுரலாவே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து தானே நம்ம தாட்டை திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு சொல்லுது. மறுபடியும் ஏ இல்லன்னா பிக்கு போட்டான்னு கேக்குறீங்கன்னா அதை சொல்லவே இல்லை. கரெக்ட், கரெக்ட். பிக்கு எல்லாம் போக சொல்ல, ஏல இருந்து விலகிட்டேன், அவ்வளவுதான். அது எங்க போதோ அதுவா போட்டு நான் எதுக்கு அதுக்கு? நீங்க இருந்தாதான் பிக்கு போறதுங்கிறது நீங்களா செய்யற வேலை, இன்னொன்னு திங்க் பண்றதுங்கிறது நீங்களா எஃபர்ட் எடுக்கிற மாதிரி சார். ஏல இருந்து விலகிட்டேன், அவ்வளவுதான் சமாச்சாரம். ஓகே, அது என்ன ஆகுன்றது நமக்கு வந்து அவசியமே இல்லைன்னு சொல்றேன். இல்லன்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அது என்ன ஆகுங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்றேன். மனசுல என்ன வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் மட்டும் அவசியமற்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரியுது, புரியுது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மணிகண்டன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கங்க. இதுக்கு முன்னாடி பேசின ஒரு அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்கு. எனக்கு வந்து ஓயாம
எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமா வந்துகிட்டே இருக்கு, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, வந்துகிட்டே இருக்கு. நான் நான் மறக்கணும், இதை விட்டு வெளியே வந்துடணும், உடனே அதை டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அடுத்த 5 செகண்ட்குள்ள திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு நடந்த பழைய சம்பவம் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இதனால நான் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது அவர் சொன்னாரு, ரெண்டு வேளை நீங்க வந்து தியானம் பண்ணுங்க, ஒரு குறைஞ்சது அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் பண்ணுங்க, உங்க சுவாசம் மேல கவனம் வச்சு நீங்க தியானம் ரெண்டு வேளை பண்ணுங்க, அந்த நெகட்டிவ் தாட் உங்களுக்கு எக்கச்சக்கமா ஆகி உங்களுக்கு மன அழுத்த மாதிரி இருக்கு, அது படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வந்து நீங்க ஒரு நார்மலா உங்க இந்த எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சாதாரண நிலைக்கு நீங்க வந்துருவீங்க சீக்கிரமா, அது படிப்படியா தான் குறையும், ஆனா லேட் ஆகும், ஆனா படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும்ட்டு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. இது சரியானது தானுங்களா, இதை நான் ஃபாலோ பண்ணலாங்களா? ஆனா ரொம்ப அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமா வருது சார். எனக்கு நீங்க பண்ணி பாத்தீங்களா தியானம்லாம் பண்ணி பார்த்து குறைஞ்சதா? நான் ஒரு 10-15 டேஸா நான் இப்போ கண்டினியூஸா டெய்லி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் நான் பண்றேங்க. என்னோட சுவாசத்தை மட்டுமே நான் கவனிக்கிறேன். அப்படி இருந்தும் அதையும் ஓவர் டேக் பண்ணி எனக்கு அந்த நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்குங்க. என்னால ஒரு 5 செகண்ட் தான் வந்து நிதானமா இருக்க முடியுது, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு, திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி நான் சுவாசத்துக்கு மேல வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லைங்களா? அந்த நெகட்டிவ் தாட் கம்மி பண்றது வேற ஏதாவது வழி இருக்குங்களா? நீங்க எப்படி திருப்பி கேட்டீங்கனாலும் இது இதுல வந்து வேற எந்த விதமான ஆப்ஷனையும் நம்ம சொல்ல போறது இல்ல, புரியுதுங்களா? வந்து உங்க நெகட்டிவ் தாட்ல உங்களுக்கு வேலை இருக்கா வேலை இல்லையா அவ்வளவுதான். உங்களால நெகட்டிவ் தாட்டை முத கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதுதான், கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது தானே நேச்சர். உண்மைதான் சார், கண்ட்ரோல் பண்ண முடியாது தானே? ஆமா சார். ஏன் கண்ட்ரோல் பண்ண? அது அது வரதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி எனக்கு வந்து ஒரு பிபி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு வந்து வெளிப்படுது சார். அது என்னால திருப்பி திருப்பி வர்றதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இதுதான் என்னோட ஒரிஜினல் ப்ராப்ளமே, திருப்பி திருப்பி வந்து சந்தோஷம். நான் தப்பாலாம் சொல்லவே இல்லை, நீங்க அது ஓப்பனா சொல்லி சரியா வருங்கிறது தான் நம்ம இவ்வளவு முயற்சியை எடுக்கிறோம். அதனாலதான் நம்ம ஓகேங்களா? கண்டிப்பா சார். என்ன சொல்ல வரோம்னா, இப்ப வந்து மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதா உட்படாததா முதல்ல அப்படி வாங்க. மனசு நம்ம கட்டுப்பட்டதா இல்ல சார்? அதுவா தான் சொல்லிட்டோம், உண்மைதான் சார். நெகட்டிவ் தாட் வந்து நேச்சுரலா நீங்க கொண்டு வரீங்களா? நீங்க முயற்சி பண்ணி நெகட்டிவ் தாட் வேணும் கொண்டு வரீங்களா? வர நெகட்டிவ் தாட்ட உங்களால என்னைக்காச்சும் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் அந்த மாதிரி நிறுத்த முடியாது. அப்ப வந்து உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு இயக்கத்துல இருந்து வெறுப்படுறது தானே நெகட்டிவ் தாட். மனம்ங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு இயக்கம், கரெக்ட் தானே? ஆமா சார், கண்டிப்பா சார். வெளிப்படுறது தானே அந்த நெகட்டிவ் தாட். ஆமா சார். அது உங்களால எப்படியா என்னைக்காச்சும் கட்டுப்படுத்த முடியுமா, நிறுத்த முடியுமா? இல்ல சார், இந்த வீரியத்தை கம்மி பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குங்களா சார்? நீங்க வீரியத்தை கம்மி பண்றதுக்கே போகாதீங்க. நான் கேக்குறது கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? நீங்க இல்ல சார், இது வரைக்கும் முடிஞ்சதே கிடையாது சார், தோத்து தான் நான் போயிருக்கேன். அதான் சொல்றேன், ஜெயிக்கும் அதை நம்ம வந்து அதுகிட்ட தோத்து போறதோட வேற வழி இல்லைங்கிறது தான் ஞானம்னே சொல்றோம். உங்க அறிவு பகுதி தான் நீங்க ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குது. மணிகண்டன்ங்கிற உங்க அறிவு தன்மை இருக்குது இல்ல, நீங்க நெகட்டிவ் தாட்ல இருந்து ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குதா இல்லையா? அதுல இருந்து எப்படியாச்சும் வெளியே வந்துடணும், எப்படியாச்சும் நம்ம சக்சஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உண்மை சார், உண்மை சார். அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த நெகட்டிவ் எண்ணத்தை நீங்க அதுல இருந்து விடுபட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா சார். என்னைக்காவது சாத்தியமான்னு கேக்குறேன். நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத இயக்கம் தான் நம்ம மனசே. ஆமா சார். அதுதானே நெகட்டிவ் தாட். ஆமா சார். எப்படி உங்களால அதை ஜெயிக்க முடியும்னு நான் கேக்குறேன். அதுதான் சார், முடியல, நானும் போராடிட்டு வந்து உங்களுக்கு மணிகண்டன் ஆகிய உங்களுக்கு வேலை இல்லைங்கறத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஐயா, நீங்க வந்து அனுபவம் அனுபவிப்போம்னு ஒரு ரெண்டு பார்ட் உங்களுக்கு புரியுது தானே? புரியுது சார். புரியுதானே? இதுல வந்து நெகட்டிவ் தாட்டுங்கிறது அனுபவமும் அனுபவிப்போம்னா, நெகட்டிவ் தாட்டுங்கிறது அனுபவம் அனுபவம். ஆமா சார். மணிகண்டன் அப்படிங்கறது அனுபவிப்போம். ஆமா சார். இந்த மணிகண்டன் அனுபவிப்போனால நெகட்டிவ் தாட்டை என்னைக்காச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல சார், முடிஞ்சதே இல்ல. இத வந்து மணிகண்டன் புரிஞ்சிக்கணுமா நெகட்டிவ் தாட் புரிஞ்சிக்கணுமா? நெகட்டிவ் தாட் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமா சார், மணிகண்டன் தான் புரிஞ்சிக்கணும். ஆமா சார், கண்டிப்பா. மணிகண்டன் வந்து நம்மளால நெகட்டிவ் தாட்டை வந்து ஒரு காலமும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டாருன்னு வெச்சிக்கங்க.
நெகட்டிவ் தாட்டை எதிர்த்தோ ஏதோ ஒன்னு சண்டை போறதுக்கு போவாரா? இல்ல சார், கண்டிப்பா முடியாது. ஆமா, இவர் வந்து வெற்றி கோல்னு நினைக்கிறது என்னன்னா ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது தான். ஆமா சார், அப்புறம் வாலிட்டு சண்டை போட்ட கதை தான். வாலிட்டு சண்டை போட்ட கதை தெரியுமில்ல? தெரியாது சார். ஆனா நீங்க ஒரு நாள் வந்து நாய் குறைச்சி அது தொண்டையில ரத்தம் வந்து இதுவான கதை நீங்க அப்ப அதை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது தானே? நாய் வந்து தன்னால வந்து கண்ணாடியில தெரியுற உருவத்துக்கு கண்டுபிடிச்சிக்கிறது இல்ல. அது நம்மளுடைய நிலவு தான், அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிச்சு இல்ல? ஆமா சார், ஆமா சார். அது மாதிரி இப்ப உங்க நெகட்டிவ் தாட்டுங்கிறது உங்க நிலை எல்லாம் வேறையா? அது நிழல்தான் சார். அது இப்ப நீங்க அதை ஜெயிக்கணும்னு என்னைக்காச்சும் வந்து வெற்றி கொள்ள முடியுமா? இல்ல சார், முடியாதுதான். அத வந்து மணிகண்டனாகி நீங்க உங்க அனுபவிப்போன்னு தான் புரியணும் சார். ஒவ்வொரு தாட்லயும் ரெண்டு ஃபார்ம் இருக்குதா இல்லையா? அனுபவம், அனுபவிப்போம் அப்படின்னு இருக்குதா இல்லையா? ஆமா சார். இப்ப நெகட்டிவ் தாட்டுங்கிறது அனுபவம். ஆமா சார், ஆமா சார். மணிகண்டன் அப்படிங்கிறவரு தான் அதை அனுபவிக்கிறவரு. ஆமா சார், கண்டிப்பா. ஆமா சார், மணிகண்டன்ங்கிறவரால நெகட்டிவ் தாட்டை வராம நிறுத்துறதோ மாத்தி அமைக்கிறதோ ஏதாவது ஒண்ணு இந்த மணிகண்டனால செய்ய முடியுமா? சான்ஸே இல்ல, முடியாதுதான் சார். உண்மையில சொன்னா மணிகண்டனுக்கு நெகட்டிவ் தாட்ல எந்த வேலையுமே இல்ல. ஆமா சார், தானாதான் வந்துகிட்டு இருக்கு. மணிகண்டனால தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளவுதானே, தவிர வேற எதுவும் மணிகண்டனால செய்ய முடியாது. ஆமா சார், கண்டிப்பா. அதாவது மணிகண்டனுக்கு நெகட்டிவ் தாட் வந்திருக்குன்னு மணிகண்டன் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு மட்டும்தான் மணிகண்டனால முடியும் தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆமா 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 சார். இப்ப நீங்க அந்த உங்களுடைய அந்த ஃபெயிலியரை நீங்க அங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் மனசுல நமக்கு ஒண்ணும் வேலை இல்லைன்னு சொல்றது. சரிங்க சார், புரியுதா சார் நான் சொல்றது? கண்டிப்பா நான் நல்லா புரியுது, நல்லா புரியுது சார். அதாவது உங்க உங்க உங்களுடைய அறிவு நான்ங்கிறது எல்லாம் ஒண்ணுதான், ஓகேங்களா? மணிகண்டன் அறிவு நான் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ உங்க நீங்க என்ன பண்றீங்க, உங்க நீங்க வெளியில எல்லாம் நிறைய சக்சஸ்ஃபுல்லா ஏதோ வேலை செஞ்சு செஞ்சிருப்பீங்க மணிகண்டன் சார், ஏதோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணிருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் மனசுல வர இந்த நெகட்டிவ் தாட்டி இதே மாதிரி அறிவு வச்சு வெளியில இருக்கிற செயலுக்கு நீங்க அறிவு வச்சு பயன்படுத்திக்கலாம். ஆமா சார், இந்த 10 பகுதி வச்சு 100 பகுதிய என்ன பண்ண முடியாதுங்க? நினைக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, எது அங்க அங்க வேலையே இல்ல, முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா ஆமா சார். அப்படிங்கறத உங்க அறிவு பகுதியாக மணிகண்டனாகி நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்க சார், சரி. இப்ப தெரியாம நீங்க கொஞ்ச நேரம் போராடுனா தப்பு இல்ல மணிகண்டன். சரிங்க சார். இந்த கணம் வந்து நம்மளால முடியாது, நம்ம எவ்வளவுதான் ஃபைட் பண்ணாலும் நம்மளால ஒரு காலமும் ஜெயிக்க முடியாதுங்கிறத மணிகண்டன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நெகட்டிவ் தாட் எப்படி இருந்தாலும் அதை பத்தி அவருக்கு ரெஸ்பான்சிபிளே கிடையாது. சரிங்க சார், சரி. நாலு நேரம் நெகட்டிவ் தாட்டா இருந்தா கூட வந்துட்டு போட்டு. சரிங்க சரி. அதை ஜெயிக்க முடியுமா? இப்போ நேற்று கூட முதல்ல சொல்லேன், சூரியனை பார்த்து நாய் குளிச்சா நட்ட நாய்க்கா சூரியனுக்கா? நாய்க்கு தான் சார். இப்போ யா நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன மணிகிட்டேன், தப்பா நினைச்சிக்காதுங்க. சூரியன் யாரு? நாய் நம்ம தான் சார். சூரியன் நெகட்டிவ் தாட் சார். மனசு சரிங்க 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 சார். இது தவம் நம்ம பண்றது நல்லதுங்களா பண்ணலாங்களா? ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை செய்ய சொன்னாங்க காலை மாலை. அது அவ்வளவு செஞ்சுமே ஒண்ணு எஃபெக்ட் வரல இல்ல. ஆமாங்க, அதுக்கு நீங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் போதெல்லாம் அதை வந்து ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்க அதை நம்ம டீல் பண்ண வேண்டிய இடமே இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டு போங்களேன். சூரியன் வேற நாயகே. சரி, நீங்க சிம்பிளா இதை புரிஞ்சுங்க. சூரியன் நாயின்ற ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன், நம்மங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல. நம்மளால என்னைக்குமே அங்க வந்து பண்ண ஒரு டீல் பண்ணவே முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க முடியாதோ? நம்ம டீல் பண்ண முடியாதுதான் சார். டீல் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்க வாங்க. சரி சார், சரி, நல்லது சார். நீங்க வந்து இப்ப தவம் பண்றதோட நோக்கம் என்னன்னா எப்படியாச்சும் அதை வெற்றி கொள்ளாமங்கிறதுக்கு மாற்று வடிவம் தானே நீங்க தவம் செய்யறது? ஆமா சார்.
உங்க மனசு வந்து ஏதாவது ஒரு வகையில உங்க சாரி உங்க மணிகண்டன் ஆகிய அனுபவிப்பவன் என்ன நினைக்கிறேன், எதையாவது பண்ணி இந்த நெகட்டிவ் தாட்டை வெற்றி கொள்ளலாங்கிறதுக்கு தவம் பண்ணிப்பாரு, எதையோ ஒண்ணு பண்ணி நீ அதை வந்து ஜெயிச்சு பாக்கலாங்கிறதுக்கு தான் எல்லா விதமான முயற்சியும் கொடுக்குது. ஆமா சார், ஆமா சார். என்ன நீங்க பண்ணீங்கனாலும் 18 வருஷம் ட்ரை பண்ணி ஃபெயில் தான் ஆன மணிகண்டன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 இயர்ஸ் ஃபெயில் 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 தொடர்ந்து ஃபெயில். அப்பதான் தெரிஞ்சு நம்மளால இது ஒண்ணுமே பண்ண முடியாது, இது வந்து தானா வர்ற இயக்கம், இங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? சரி சார். நீங்க அந்த கார்ல நான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கார் டிரைவ் சொல்லி. ஆமா ஆமா கேட்டிருக்கேன் சார். இப்ப வந்து தானா வர்றது அந்த தாட்னா நானா பார்த்து அங்க சரி பண்றது என்ன, நான் என் வேலையை தான் சரி பண்ண தவிர அங்க எனக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா. இந்த மாதிரி உங்க நெகட்டிவ் தாட்ல உங்களுக்கு வேலை இருக்குதா, நீங்க செய்யற பகுதிக்கு போயிருக்கணும், செயல் பகுதிக்கு. நம்ம செயல் பண்ணாலே அது மறைய ஆரம்பிச்சிடும். நீங்க அதை மறையணுங்கிறதே அவசியம் இல்லை. உங்களுடைய கவனம் வந்து உங்க, அதாவது என்னன்னா நெகட்டிவ் தாட்டுங்கிறது உங்க மேல திருப்புறது, அதுல கவனம் செலுத்தணுமா இல்ல வெளியில உங்களுக்கு இருக்கிற ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்ல போகணுமா? நம்ம ஒர்க் தான் சார் நம்மளுக்கு முக்கியம். நீங்க ஏன் இங்க வந்து உங்களை அறியாம மணிகண்டன் பக்கம் திரும்பினா வருத்தப்படாதீங்க, புரியுதுங்களா? எப்ப தெரியுதோ லைட் அங்க இருந்து திருப்பி அடிங்க, வேலை பக்கம் திருப்பிங்கன்னு சொல்றேன். எப்பெல்லாம் தெரியுதோ அப்பெல்லாம் உங்க வேலை பக்கம் திருப்புங்க. சரி சார், சரி சார். முதல்ல 1 நிமிஷம் வரட்டும், அடுத்தது 2 நிமிஷம் வரும், அடுத்தது கால் மணி நேரம் வரும், முதல்ல வரட்டுமே, என்ன தப்பு? வராதத்துக்கு வந்தா நல்லது தானே? ஆமா சார். வரவே வராதத்துக்கு 1 நிமிஷம் வந்தாலும் நல்லது தானே? பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பா சார். வரட்டுமே, நம்மளால அதை வந்து ஜெயிக்கவே முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்க நிதர்சனமா வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து செயல் பக்கம்ங்கிறது உங்களுக்கு நேச்சரலா தான் திரும்பிக்கும் இல்ல? சரி சார், கண்டிப்பா சார். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து இந்த ஏதாவது எந்த மார்க்கத்தை பண்ணி அதை ஜெயிக்கலாங்கிற முயற்சியை பூராத்தையும் கீழே போட்டுருங்க. சரி சார், சரி சார். எந்த வழியும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சிம்பிளான இந்த உதாரணம் வச்சு, சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு தான் நட்டம் அப்படின்றது சிம்பிளா ஈஸியா புரியறதுக்காக சொல்லுவார் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கீங்க. அப்ப அன்வான்டா உங்க முயற்சியே நீங்க எடுக்க மாட்டீங்க. சரி சார், சரி சார், ரொம்ப நல்லது சார். இந்த அளவு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அப்படின்னா என் போன் நம்பருக்கு வாங்கிக்கீங்க, அப்புறம் நீங்க தனிப்பட்ட முறையில கூட பேசணும், டிஸ்கஸ் வேணா பண்ணலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா நான் கேட்டு வாங்கிக்கிறேன் சார். நம்பர் வேணா 999-420-5880. ஆ சரி சார, நாளைக்கு உங்களை காண்டாக்ட் பண்றேங்க. நாளைக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போட்டு காண்டாக்ட் பண்ணுங்க. சரி சார, நல்லது நல்லது நல்லது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ரேவதி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம் அக்கா. நான் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து புற சூழலால நம்மளுக்கு ஒரு ஹர்ட் வருதுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களோட அது திருப்பி திருப்பி நம்மளுக்கு நம்மள அறிஞ்சோ அறியாமலோ திங்கிங்கா மாத்திடுறோம். மாத்தின பிறகு கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிய வருது இப்ப இது தேவையில்லாத திங்கிங். நம்ம மனசுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இது அதான் அவங்களால அப்படிதான் செயல்பட முடியும். இப்ப இது வந்து ஆக்ஷனுக்கு தேவையில்லாத திங்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அதை விடுற மாதிரி இருக்குங்கன்னா, இது இது பரவாயில்லையா இல்ல எப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் பண்ணுங்க. நம்ம மனசுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி இருக்குங்க. இப்ப நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களால நம்மளுக்கு ஒரு ஹர்ட் வருது, நான் அவங்க பேசுறது அது நம்ம திரும்ப திரும்ப அடிக்கடி வந்து நமக்கு அது சில சமயத்துல நம்மள அறிஞ்சோ அறியாமலோ திங்கிங்கா மாறி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல தெரிய வரும்போது அவங்க ஒரு தடவை தான் ஹர்ட் பண்றாங்க, நம்ம திரும்ப திரும்ப அதை திங்க் பண்ணிட்டு இருக்கோம். திங்க் பண்றது தானாவும் தானாவே திங்கிங்கா மாறி இருக்கு. சில டைம் நம்மளுக்கு தெரிஞ்சுமே அவ அது திங்கிங்கா பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு கட்டத்துல நம்மளுக்கு சரி இப்ப இது தேவையில்லாத திங்கிங். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் வெளிப்புறத்துல அவங்க கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணா எவ்வளவு ஒரு நம்மளுக்கு எமோஷன்ஸ் வருமோ அதை விட அதிகமான ஒரு ஃபீலே நம்ம மனசுக்குள்ள வருது. அப்பதான் நம்மளுக்கு தெரியுது, சோ இது தேவையில்லாத திங்கிங், இதனால ஒரு பயனும் இல்ல,
நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவை அதை அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நீங்க நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம் அப்படின்னு மனசுக்கு சமாதானம் சொல்ற மாதிரியே இருக்குன்னா சோ இது சரியான ஒரு வழிமுறை தானா இல்ல அப்படின்ட்டு தான் ஒரு டிஸ்கஸ். அதாவது என்னன்னா நடந்துகிட்டத வந்து ஆமாங்க பண்ணதுங்கிறது நிஜமா நடந்த ஒண்ணு. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய அன்கான்சியஸா நீ வந்து அந்த திங்கிங் ரிப்பீட்டேஷனா வந்துச்சுன்னா அது தப்பு இல்ல. சரிங்கண்ணா. நீயே அதை வந்து கான்சியஸா எடுத்து டெவலப் பண்றதுனாலதான் அவங்கள என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறது அதனால கான்சியஸா நமக்கு வந்து திங்க் பண்றதுக்கு அவசியம் இல்லை தானே தாட்டு தானே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பகுதிக்கு அங்க உனக்கு வேலையே இல்லை. சரிங்கண்ணா. என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிற எந்த பகுதியாவது நமக்கு இருக்கா தேவையில்லைங்க தேவையில்லைங்க. வந்து என்னன்னா நம்ம அடுத்தது அவங்க செயல்படும் போது இந்த கேட்டி அவங்கள பத்தி ஒரு ரிசர்வேஷன் வச்சிருப்போம்ல. ஆமாங்கண்ணா. 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 ரிசர்வேஷன் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து அவசியம் இல்லை. சரிங்கண்ணா. நீங்க வந்து ஒரு ரிசர்வேஷன் அவங்கள பத்தி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. அடுத்து அவங்க வந்து யதார்த்தமா வேற ஒரு ஆங்கிள் கூட கூட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. நீங்க வந்து உங்க இருக்கிற ரிசர்வேஷன்ல வச்சு அவங்கள பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க வந்து புரியுது. அப்படிங்கும் போதே மேட்ரு வந்து சால்வ் ஆயிடுது. நம்ம செயல்படும் போது இந்த ரிசர்வேஷன் வச்சுங்கிறது கூட அன்கான்சியஸா நம்ம ரிசர்வேஷன்ல பேசினா கூட தப்பு இல்ல. ரிசர்வேஷன் வச்சு கூட நீங்க டீல் பண்ணா கூட தப்பு இல்ல. சரிங்கண்ணா. அதுலயும் சொல்லு நீ ரிசர்வேஷன் வச்சு டீல் பண்றன்னு ரிசர்வேஷன் இறக்கி வச்சு இந்த நிதர்சனம் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அது பதில் சொல்லுங்க. வெளியில வர்றதுக்கு நம்ம மனசுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி இருக்குங்களா? சரி அவங்க அப்படிதான் செய்வாங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் சொல்லுங்க. புரிதலுக்கு முன்னாடி வந்து நான் வேற என் அனுபவம் வேற இறைநிலை வேற அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம இருக்கிறது எல்லாமே இணைஞ்சுதான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப வந்து புரிதலுக்கு முன்னாடி வந்து நான் வேற இறைநிலை வேறன்னு நம்புற மாதிரியே மனசுலயும் அதே மாதிரி ஒரு பதிவு ஏற்படுதா ஐயா? நான் வேற இறைநிலை வேற அப்படின்ற மாதிரி இல்ல. இப்ப இறைநிலைக்கு உங்களுக்கு இப்ப என்ன 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 பிரச்சனை? அங்க இறைநிலை இருக்கு பத்தி கேக்குறீங்க, என்ன ப்ராப்ளம்? இல்லையா, நம்ம மனதில ஏற்படக்கூடிய பதிவை பத்தி கேக்குறேன். இல்ல இப்ப நீ வந்து மனதில் ஏற்படுற பதிவுனா புரியல. இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க புரியல. நான் வேற இறை அனுபவம் வேறன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா புரிதலுக்கு முன்னாடி? நீங்க வேற உங்க அனுபவம் வேறன்னு சொல்றீங்களா? இப்ப புரிதலுக்கு பிறகு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சிருது. அனுபவம் அது ஒரு வெளிப்பாடு தான் நம்ம அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப நம்ம நினைக்கிற மாதிரியே உள்ளயும் வந்து அதே மாதிரி பதிவு இருக்குதான்னு கேக்குறேன். மனதுலயும் அதே மாதிரி நான் வேற அப்படின்ற மாதிரி பதிவு இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல மனசுல வந்து ரெண்டா தெரிஞ்சாலும் அது ஒண்ணுன்னு தான சொல்றோம். இல்ல புரிதலுக்கு முன்னாடி
அப்படி இருந்திருக்குமா அப்படின்னு கேக்குறேன். விடுதலுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பெர்மனண்டா இருக்கிற மாதிரி அனுபவம் தான் நமக்கு தெரியும். அப்ப வந்து அப்படிதானே தெரிஞ்சது உங்களுக்கு? ஆமா ஆமா. அதாவது ஆமாயா முகமத் ராசா அப்படின்றவரு பெர்மனண்டா இருக்கிற மாதிரி அனுபவங்களும் வந்து போற மாதிரி தான். ஆமா ஆமா ஆமா. அப்படிதானே முகமத்? ஆமாயா. இப்போ வந்து அப்படி தெரியுதா? இல்ல எல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு. அனுபவத்தோட வெளிப்பாடு அப்படி இந்த மாதிரி முகமத் ரசாக் வரா. ஆமா. அதானே நிஜம். ஆமாயா. இத வித்தியாசம் அப்படியே உல்டா. அதாவது மனம்ன்றது வந்து ஒரு கண்ணாடி மாளிகைன்றது நம்ம சொல்லுவோம்ல. ஆமா. நம்ம முன்னாடி எல்லாம் பயிற்சி பண்ணுவோம் அந்த அஃபர்மேஷன் சொல்றது அந்த பயிற்சி எல்லாம் பண்ணுவோம். மனம்ன்றது வந்து என்ன பயிற்சி அது? அஃபர்மேஷன் நீங்க கூட சொல்லுவீங்களே ஆட்டோ சஜஷன் அதெல்லாம் பண்ணுவோம்ல. ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து நம்ம மனம் வேற அப்படி நம்ம நினைக்கிறதுனால தான் அந்த பதிவு பண்றோம். இப்ப கண்ணாடி மாளிகைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. நான் வேற அது வேற அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அதோட வெளிப்பாடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றேன் கேக்குறேன். அதாவது மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம அதாவது முகமத் ரசாக்காகி அனுபவிச்சுருக்கான்ல அவனால மனசை கண்ட்ரோல் பண்ணிடலான்ட்டு நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த அனுபவத்தோட நிழல் தான் முகமது ரசாக்குன்னு முகமது புரிஞ்சுக்கிறாரு. மனசு நிர்வாகம் பண்ற வேலையே இல்லையே. மனசுன்றது கண்ணாடி மாளிகை மாதிரி. ஆமா. அந்த கான்சியஸ் புரிதலுக்கு முன் புரிதலுக்கு பின்ங்கறதே விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சரிங்க. வேற எதுவும் கேக்குறீங்களா? கேளுங்க. முகமத் உங்களுக்கு வேற கேள்வி? நன்றி நன்றி நன்றி. ஆ அப்படியா? சரி வேற எதுவும் கேக்குறீங்களா? கேளுங்க. அதையா நம்ம அந்த ஆட்டோ சஜஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரோம். கண்டிப்பா தேவையில்லை. கண்ணாடி மாளிகை வேற கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ராம்தாஸ் செய்யார்ல இருந்து வந்திருக்காரு சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் சொல்லுங்க. இப்போ நம்ம புரிதல் வந்து நல்லா புரிஞ்சிருக்கு. சரி இப்போ வந்து சில டைம் தாட்டை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கிறோம். அது கையை என்ன சொல்லுவார்னா மாலை நேரத்தில் ஒரு கயிற்றை பார்க்குறோம். அந்த கயிறு எடுக்கும்போது எடுத்த பிறகு பாம்புன்னு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே பட்டுன்னு விட்டுறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்ததை வந்து தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றி நம்ம எடுத்தது தவறு அப்படின்ற மாதிரி பாம்பை கையில் எடுத்து விடுற மாதிரி விடணும்னா ஐயா சொல்லுங்க. பாம்பை கையில் எடுத்து மாதிரி விடணும்னா நம்ம புரிதல் என்னதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட பாபுலால் சார் தான் கொஞ்சம் ரெண்டு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல சொன்னாரு அந்த புரிதல் தன்மயமாகணும்
அது தன்மயகம் ஆனாதான் அந்த பாம்பை உடனே டக்குன்னு விடணும்ன்ற மாதிரி விடுறது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தானே ஐயா? இல்ல நான் என்ன சொல்றேன் ஐயா, நீங்க வந்து கயிறுன்னு நினைச்சுதான் வந்து தாட்டை எடுக்கிறீங்க. ஆமா, திங்கிங் பண்ணிட்டீங்க. ஆமா, அது பாம்பாகு. ஆமா, ஓகேங்களா? ஆமா, திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாம்புன்னு எப்ப தெரியுதோ அப்ப தூக்கி எறிஞ்சிருங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஆ ரைட், புரியுது புரியுதுங்க, புரியுது. ம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது புரியுது. அது அது பாம்பா இருந்தா கூட கயிறு நினைச்சு தான் நீங்க எடுக்கிறீங்க தாட்டை. ஆமா, அத திங்கிங் பண்ணும்போது அது பாம்பாகு. புரிதல் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு, நம்ம கிளாரிபிகேஷன் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் வந்து ஆகும் இல்லையா? ஏன்னா தன் மயம் ஆகணும் இல்லையா நம்மளுக்குள்ள விஷயங்கள்ல வந்து கிளாரிபிகேஷன். அப்படிலாம் ஒன்னும் முயற்சி பண்ணவே வேண்டாம். நான் கேக்குறது என்னன்னா, உங்களுக்கு வந்து நாம தான் திங்க் பண்றோங்கிறது ஒரு கட்டத்துல தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியுங்க ஐயா. அப்ப வந்து விடுபடலாமா விடுபட முடியாதா? இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரணனையா? ஓகேங்கய்யா. ஸோ அனைவரின் சார்பாக சரணனையா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி வணக்கம்.